எட்டு வயசு குழந்தையா இருக்கும் இவருக்கு ஆர் எஸ் எஸ் ஐ அறிமுகப்படுத்தியவர் சாகோப்னு ஒரு வக்கீல் சாகோப் சாகோப் அவரு ஒரு ஆர் எஸ் எஸ் வக்கீல்

இந்த போராட்டத்தை தாங்குது எல்லா ஸ்டேட்ல அதுல நீங்க யாராரு கேட்டீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் பீகார்ல நிதிஷ்குமார் பீகார்ல பஸ்வா யூபியில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இப்படி பல தலைவர்கள் கர்நாடகாவில் இப்படி பல தலைவர்கள் உருவான காலத்தில் குஜராத்தில் மோடி முதலமைச்சராக போயிட்ட சிறப்பான மாநிலமாக மாறியது மோடி நாளில எப்படி முதலமைச்சராக பொழுது மாநில உரிமை அனைத்து கேட்டு பெற்றவர் போன பிறகு மாநில உரிமைகளை கொடுக்க மறுப்பவர் மோடி மோடிக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவர்களிடம் காங்கிரஸ் காங்கிரஸ் அப்போ காங்கிரசுடைய அரசியல் மோடியுடைய அரசியல் இரண்டுக்குமே மலைக்கு மடுவுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான் மோடியை ஒரு பிரம்மாண்ட தலைவரா மாற்றியது ஆர்எஸ்எஸ் எப்பவுமே ஒரு தனி மனித துதி பாடுறத ரொம்ப விரும்பாது ஆனா இன்னைக்கு மோடி மோடி மோடின்னு புகழ்றாங்க எல்லாம் அது எப்படி ஆர் எஸ் விரும்புது இந்த அளவுக்கு ஆர் ஐ தன் வலையில் வைத்து கொண்டார் மோடி தனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஆர் வந்து முஸ்லீமை போல தாடி வளர்க்க கூடாது எல்லாருமே கிளீன் ஷேவ் தான் இருக்கணும் மோடி அதை கேட்பதில்லை பல விஷயம் ஆர் எஸ் பெரிய முரண்பாடு இருக்கு பெரிய முரண்பாடு இருக்கு இருந்தாலுமே இந்த சத்திரியனை விட்டா வேற ஆளு இல்ல ஓகே இந்த சூத்திரனை விட்டா ஓபிசி விட்டா வேற ஆளு இல்ல அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் செய்திகளாக படிக்க ஆதன் செயலியை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் தமலா தமலா பாண்டியன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கு வாருங்கள் அவடமே கேட்போம் வணக்கம் திரு பாண்டியன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாண்டியன் சார் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த தலைப்பை நான் எடுக்கணும்னு நினைச்சேன் இவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவர்தான் அதிக பேசு பொருளா இருக்காரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி யார் இந்த நரேந்திர மோடி எங்கிருந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் இன்றைக்கு இந்தியாவின் அசைக்க முடியாத ஒரு தலைவனாக உயர்ந்திருக்கிறார் ஒரு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு மேலாக இந்திய திருநாட்டில் மக்கள் வாழ்கிறார்கள் எனக்குமே ஒரு கேள்வியா இருக்கிறது அப்படி ஒரு அசரகாக வளர்ச்சியில் நிற்கிறாரா மோடி அவருக்கு ஆப்ஷன் யாருமே இல்லையா எப்படி மோடி இந்த உயரத்துக்கு வந்தார் இவரை பற்றி ஒரு முழுமையான தகவல்களை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சார் யார் இந்த நரேந்திர மோடி இந்தியா அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் கனடா உலக தலைவர்னால் இவர்கள் தான் நமக்கு அடையாளம் தெரியுவாங்க அமெரிக்காவில் ஜோ பிடன் பிரிட்டனில் ரிஷி சுனக் ரஷ்யாவில் புட்டின் சீனாவில் ஜின்பின் இப்படி இப்போ பழைய தலைவர்கள்லாம் இல்லை நீங்கள் கியூபா எடுத்தால் ஃபெடரல் காஸ்ட்ரோ இப்போ இவங்கள்லாம் இல்லை இப்போது இந்த இந்த தலைவர்களுடைய பட்டியலில் இந்தியாவும் ஒரு பிரம்மாண்டமான நாடு இந்த பட்டியலில் மோடி இடம் பிடித்திருக்கிறார் இதே இந்த இந்த பட்டியல் நீங்கள் அப்படியே பின்னோக்கி இப்போ போனீங்கன்னா ராஜீவ் காந்தி கூட இந்த இடம் இந்த இடத்துல இல்லை ஏன்னா எண்பத்தி நாலு அதிகாரத்துக்கு வந்து தொண்ணூற்றி நாலு இறந்துட்டார் இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட பெயர் யாருக்கு இருந்துன்னா இந்திரா காந்திக்கு இருந்தது இந்திரா காந்தி நீங்கள் அதற்கு முன்பு நேரு ஆசியாவின் ஜோதி அணி அணிசேரா நாடுகளுடைய தலைவர் அமெரிக்கா பக்கம் ரஷ்யா பக்கம் தான் உலகமே நிற்கும் இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் பூரா இந்த பக்கம் நிற்பா ரஷ்யா பக்கம் கேபிட்டல் பூரா அமெரிக்கா பக்கம் அப்போ உலகத்தில் இந்தியா தான் அணிசேரா நாடுகளின் தலைவனாக ஆசியாவின் ஜோதியாக நேருவை பார்த்து இப்போ அது ஒரு காலம் அதற்கு பிறகு அதே மரியாதையை நீங்கள் நேருவின் புதல்வி இந்திரா காந்தி இந்த இந்தியாவினுடைய மதிப்பு சர்வதேச நாடுகளில் இதே அளவுக்கு நேருவுக்கு இருந்த மரியாதை இந்திரா காந்திக்கு இருந்தது அதே மரியாதை இந்திரா காந்தி காலத்திலேயே எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட பிறகு இந்திரா காந்தியினுடைய மரியாதை படு பாதாளத்தில் போயிடுச்சு சரி அப்போது இப்போ அதே போல மோடி ஏற குறைய ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் இப்போ இருபத்தி நாலு பத்தாண்டு காலம் மோடிக்கு இணையாக இந்திய தலைவரே இல்லை என்கின்றதை போல இந்தியா ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கு எங்க போனாலும் நீங்க மோடி 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 இது இந்த அதிகார மையம் என்பது இதை எதை நோக்கி நகர்த்தும்னா ஒற்றை ஆட்சி சரி இது ஒற்றை ஒற்றை ஆட்சி நேருவிட விருந்தது என்ன ஆட்சி ஒற்றையாட்சி தான் நேரிட்ட யாரும் ஜனநாயக ரீதியை விவாதிக்க முடியாது சரி இந்திரா காந்தியிடமா ஜனநாயக ரீதியாக விவாதிக்க விவாதிக்க முடியாது இப்போ அதே நிலைமை தான் மோடியிடம் இருக்குங்கிற விமர்சனம் இருக்கு நேரு இந்திரா காந்தி மோடி சரி மூன்று பேருமே கார்பரேட்டு முதலாளிகளுடைய செல்ல பிள்ளைகள் இது எப்படி நான் சொல்கிறேன்னா இருந்து சுதந்திரம் வாங்கிய பிறகு எனக்கு நேரு இந்திரா காந்தி மோடி மூணு பேருக்கு பெரிய வித்தியாசம் தெரியல மூணு பேருக்கும் பெரிய வித்தியாசமே தெரியல ஏன்னா மூன்று பேருமே ஒற்றையாட்சியினுடைய அடையாளங்கள் சரி இந்த மூன்று பேருமே அதிகாரத்தை குவிந்து கிடக்கக்கூடிய அந்த அந்த குவியல் மீது உட்கார்ந்து ஆட்சி செலுத்துகிறவர்கள் சரி எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் முதல்ல நேரு விட்டு வருவோம் நேரு இந்தியாவினுடைய முதல் பிரதமராக பதவி ஏற்கிறார் பதவி ஏற்ற உடனே நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயனை எதிர்த்து போராடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு பங்கு உண்டு பெரும் பெரும் பங்கு உண்டு காங்கிரஸ் அல்லாத நீங்கள் கேட்டீங்கல்ல மோடிக்கு எதிராக தலைவர்களே காணமையா பிரதமர் வேட்பாளர் இல்லை தான் இல்லை தான் ஆமா ஆமாம் இல்லை 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 ஆனால் நீங்கள் ஜெயலலிதா தான் இருந்து சொல்லுவோம் எப்போ பத ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜாம்பவான் அவர் அந்த மாதிரி உட்காந்து சொல்லுவோம் கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளையே காணமேங்கும் திமுக நீங்க இப்ப இருக்கிற முதலமைச்சர் கடைசி பெஞ்சில வந்து உட்காருவார் நானே பார்த்திருக்கேன் ஸ்டாலின் ஆமா சட்டசபையில கடைசி கடைசி பெஞ்சு வந்து நானே பல பார்த்திருக்கேன் அந்த அம்மா என்ன என்ன இதை பார்த்து என்ன சொல்லுவோம் கண்ணு கட்டிய தூரமே எதிரிகளே இல்லைங்க இப்போ அதே நிலைமை தான் இப்போ மோடிக்கு பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய யாருமே இல்லை உண்மைதான் நீங்க சொல்றது போட்டியா போட்டியா அதில் மாற்று கருத்து இல்லை இந்தியாவுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் நேரு முதல் பிரதமர் ஆன பிறகு நீங்க வல்லபாய் பட்டேல் பிரதமர் ஆகணுங்கிறாரு ஏன்னா நேருவை விட கடுமை காட்டக்கூடியவர் வல்லபாய் பட்டேல் இப்போ பிஜேபி வல்லபாய் பட்டேலுக்கு செலவு வச்சிருக்காங்க அப்போ பட்டேலா நேருவா பட்டேலா நேருவா காந்தி யாரு சப்போர்ட் பண்றாரு நேரு நேரு சப்போர்ட் பட்டேல் உள்துறை அமைச்சர் நேரு பிரதமர் பிரதமர் ஆன பிறகு என்ன பெரிய குடும்பம் பண்ணாருன்னா ஆசியாவின் ஜோதி நீங்க ரோஜா பூவை விட மென்மையானவர் ரோஜா பூ வச்சிருப்பார் இப்படி எல்லாம் சொல்லுவானுங்க கம்யூனிஸ்டுகளை கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தடை செய்தார் நேரு நேரு புரியுது நீங்க நேருவை நேரு காந்தி தாத்தாங்குவான்

கம்யூனிஸ்டுகளை நிறைவேட்டை சுட்டு சுட்டு கொள்றாரு ரத்த சிந்தனாம் அப்போ இவர் இப்படி ஜனநாயக வாதியை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சரி கர்நாடகாவில் உள்ள நீங்கள் சீனிவாச ராவ் அப்படின்னு ஆச்சார அனுஷ்டானமான ஐயரு எங்கே கிளம்பி போகிறாரு தஞ்சாவூர் போகிறாரு தஞ்சாவூர் போய் சானிப்பால் சவுக்கடி யாரு அங்கே எத்தனை கொடூர கொலை பண்ணையார்கள் பூரா இந்த எழுத்து யார் கேட்டா சீனிவாச ராவுன்னு ஐயரு கிளம்பி போறாரு சிபிஐல பல தலித் குழந்தைகளுக்கு பேர் என்ன தெரியுமா சீனிவாச ராவ் நண்பன் ஒருத்தருக்கு பேர் சீனிவாச ராவ் ஒரு ஆள் கேட்டார் என்னங்க இவர் ஏதோ விடுதலை வக்கீல் அணி தலைவராக இருக்காரு இவர் ராவ போய் போட்டிருக்கீங்கன்னு இவர் ராவு இல்லையா பச்சை தமிழன் பச்சை தமிழன் அப்போ இந்த தலித்து தமிழனை அவங்க அப்பா பார்ப்பனர் பாதிச்சிருக்கான் சீனிவாச ராவ் அந்த உழைக்கிற மக்களை கூலி விவசாயிகளை டேய் அடிச்சா திருப்பி ஆடுறா இப்போ நம்ம அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாருல அடங்க மறு அத்தி மீறு திருப்பி அடி திமிரி திமிரி எழு இது அன்னைக்கே சீனிவாச ராவ் சொன்னார் இந்த மக்களுக்காக நம்ம அண்ணன் பிறகுறதுக்கு முந்தைய யார் சொன்னான் தலித் மக்களுக்காக அப்போ சீனிவாசராவ் ஒரு கம்யூனிஸ்ட் தான் தஞ்சாவூர் கூடிய விவசாய கூலி தலித்து மக்களை காப்பாத்தினா நிறைய பேர் சீனியர் சீனிவாசன் ராவ் பேர் வச்சிருக்கான் அப்போ நேரு ஜனநாயகவாதியா சர்வாதிகாரியா மக்களே முடிவு பண்ணு ஆ ஒண்ணு அப்படியே வச்சு இந்திரா காந்திக்கு வருவோம் ஆமாம் இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி அரசியலில் காமராஜ் செய்த ஒரே ஒரு வேலை தான் இந்திரா காந்தி என்கின்ற ஒரு சர்வாதிகாரி இந்த நாட்டு கிடைச்சார் என்னடா சர்வாதிகாரி காங்கிரஸ் காரன் பாத்துட்டு இருப்பான் வரலாறு வரலாறு பதிவு செய்யுதா நம்ம வேலை அப்போ லால்பகூ நேரு மறைவு நேரு மறைவுக்கு பிறகு காமராஜர் தான் குல்சரிலால் நந்தானு ஒருவரை பிரதமர் ஆக்கிறார் இடைக்கால பிரதமராக ஆமாம் அவர் வீட்டு வாடகை கூட கொடுக்கும்னு சட்டி வணக்கி வெளியே வச்சு பூட்டிட்டு போயிட்டான் அப்போ அந்த வழியா போனா நம்ம மாதிரி ஒரு பத்திரிக்கை ஏன்டா ஏண்டா இந்த ஆளுக்கு அந்த வீதியே போராடுதுங்கிறான் இல்லைங்க அவர் முன்னாள் பிரதமருங்க குல்சரிலால் நந்தா லால் நந்தா அப்போ சட்டி உள்ள வச்சு ஒரு மூணு மாதம் டைம் கூடிய பாவையா இப்படி இதான் அடுத்து வந்தவரு அதை விட வறுமை கூட்டு கீழே உள்ளவர் லால் பகதூர் சாஸ்திரி ஆமா லால் பகதூர் சாஸ்திரிய நீங்க காமராஜர் தான் ஆஹ் பிரதமராக்குறாரு ஆக்கி முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்த பிறகு ஆனந்த பவனம் காலி பண்ணணும் யார் இந்திரா காந்தி ஏன்னா அந்த அம்மா எந்த பதவியும் கிடையாது எந்த பதவியும் கிடையாது ஏன்னா மோடியை பேசும்போது இந்திரா காந்தி பேசுறோம்னா வரலாறு சொல்லித்தான் ஆகணும் சரி அப்போ காமராஜர் தான் பதவி ஏற்ற பின்பு பதவி புராணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு மீண்டும் ஜனாதிபதி போய் தாகாபால் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் எதுக்கு வீட்டுக்காக அந்த காமராஜரால் பதவி கொடுக்கப்பட்டு வீடு கொடுக்கப்பட்டு காமராஜரால் அடையாளப்படுத்தப்பட்டு மொரார்ஜி தேசாய்க்கும் இந்திரா காந்திக்கும் யார் பிரதமர் வேட்பாளர் இந்த முடிவு வரும்போது அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க காங்கிரஸ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் போகிறான் செஞ்சோற்று கடனுக்காக

விருதுப்பட்டி சாணார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அதான் பட்டியல் மரமேரி தான் பட்டியல் மரமேரி தான் மரமேரி தான் காந்தி ராஜாஜி காமராஜ் கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்துறாரு முத முதல்ல இவர் மர ஏறி சமூகத்தை சேர்ந்த காமராஜன் இதுதான் வரலாறு அப்போ இந்த மர காங்கிரஸ் கமிட்டியினுடைய அகில இந்திய தலைவரா மாது ஆக்கதை நேரு நேருவுடைய நன்றி விஸ்வாசத்துக்காக நேருவின் உன் மகளா என்ன பண்றாரு பிரதமர் வேட்பாளர் நீங்க இதுக்கு நடுவ் இன்னொரு விஷயத்தை யாருமே சொல்ல மறந்த கதை என்னன்னா நேருவுடைய சகோதரி விஜயலட்சுமி பண்டிட் அந்த அம்மா அம்மாதான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சரி எங்க நேரு அமைச்சர் அறியல அந்த அம்மா இன்னைக்கு ஜப்பான் இருக்கும் நாளைக்கு டென்மார்க்கில் இருக்கும் அமெரிக்காவில் இருக்கும் இப்படியும் சுத்திட்டே இருக்கு இங்க உள்ள இருக்கிற எவனுக்குமே தெரியல ஆனா உலக தலைவருக்கு கூட தெரியும் என்னன்னு நேரு உடைய சகோதரின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் அப்போ நேரு மரணம் அந்த அம்மா இங்க வருது வந்தா அந்த அம்மா யாருன்னு தெரியல உலக தலைவனுக்கு பூரா தெரிஞ்ச விஜயலட்சுமி பண்டிட்ட யாருக்கு தெரியல எங்க இந்தியாவில் யாருக்கும் தெரியும் உள்ளூர் உலக தலைவனுக்கு பூரா தெரியும் அந்த அம்மா சொல்லிட்டு வருது நான் தான் அடுத்த பிரதமர் வருது வந்தா செக்யூரிட்டிக்கே தெரியல செக்யூரிட்டிக்கே தெரியல தெரியல காமராஜரே உள்ள உள்ள கூடாதுன்னுட்டாரு இந்திரா காந்தி தான் நீங்க இல்ல இல்ல அதாவது குருசர்ல நந்தா சாஸ்திரி அந்த மாதிரி தொடர்ந்து போராடுது நேருக்கு பிறகு உண்மையாவே அந்த மாதிரி தான் பிரதமரா வந்திருக்கணும் ஆனா காமராஜர் என்ன பண்ணாரு அத காலி பண்ணாரு ஓ காமராஜர் இங்கிருந்து போய் பெரிய அரசியல் பண்ணிருக்காரு ஓகே கொஞ்ச நெஞ்ச அரசியல் இல்ல அவரே பிரதமர் ஆகிருக்கலாமே ஆஹ் அருமையான கேள்வி கேட்டேங்க அவர் சொல்றாரு என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் கலைஞர் மாதிரி ஐயோ அவர் கிடைச்ச நாட்டின் தலைவன் கலைஞர் மாதிரி சொல்லிருக்காரு அவர் என்ன நினைக்கிற அவருக்காக என்ன இதை பண்ணுவாரு நீங்க ஆளை இறக்கி விட்டு உட்கார்ந்து இருப்பாரு எந்திரியா ஐயோ நேரமாச்சு நான் உட்கார்ற எல்லா அவருமே அளவு உயரம் எல்லாம் சொல்லிருக்காரு சார் அவர் சொல்லிருக்காரு சார் இல்லங்க எவ்வளோ சார் இதெல்லாம் இல்லைங்க முதலமைச்சர் நாற்காலி நெடுஞ்ச நெடுஞ்செலியின் ஒரு பெரிய அறிவாளியா நடமாடும் பல்கலை கழகம் அவரு யாரு நெடுஞ்செழிய ஆனா அவனுக்கு டி வாங்கி தர மாட்டாரு நாவலர் நாவலர் அப்போ அவரை இவர் உட்காந்துட்டார் அப்போ அந்த சீட்டு கிடைச்சா நேரு பின்னாடி தள்ளி விட்டு உட்காந்துருப்பார் அப்போ இது அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கட்டும் அப்போ அடுத்து என்னன்னா இந்திரா காந்தியை கடைசி வரை கிங் மேக்கராகவே இருந்திருக்கார் கிங் அரசன் ஆகலை ஆமாம் ஆமாம் தமிழ்நாட்டில் பல முதலமைச்சர் உருவாக்கணும் அவரு தானே ஆமா ஆமா குமாரசாமி ராஜாவில் இருந்து ஓமது எல்லாத்தையும் இவர் தான் ஆக்கு ராமசாமி ரெட்டியார் ராமசாமி ரெட்டியா கடைசியா கே பிளான் போட்டு பதவி விலைக்கு போறாரு எவனா இருக்கடான்னு போறாரு காமராஜர் பிளான் ஆமா அப்போ விருதுப்பட்டி விருதுப்பட்டி மறை ஏறி தமிழர் பச்சை தமிழர் பெரியார் தான் சொல்றாரு பெரியார் இப்ப இருக்கிற முட்டா பயல்கள்லாம் அவன் தெலுங்க அவன் கன்னடம் கத்திரிக்காங்கிறானுங்க அந்த இவே ராமசாமி தான் என்ன பண்ணாரு டேய் நீதாடா பச்ச தமிழ இவனுக்கு ஓட்டு போடுக்கலாம்னு இருக்கிற யாருக்கு காமராஜர் காம காமராஜருக்கு என்னைக்கு இந்த திராவிட இயக்கம் நீங்க ஓட்டு போடாம விருநகர் சீனிவாசன் வச்சு தோக்கடிச்சானோ அன்னையோட தமிழ்நாடு ஜன்னாயுமே தோத்து போச்சு தமிழ்நாடு ஜன்னாயுமே தோத்து போச்சு எதா அவரு காமராஜர் சொல்லுவாரு அடிக்கடி டேய் கூத்தாடிட்ட நாட்டை குடுக்காதீங்கடா கூத்தாடி போகும்போது அவன் கூத்தியாளத்துக்கு குடுத்துட்டு போயிடுவான் இது நடந்தது சரி அப்புறம் வச்சுக்கோம் அப்போ இந்திரா காந்தி சர்வாதிகார வருவதற்கு வழிவகுத்தவர் காமராஜர் 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 தான் இந்திரா மொராஜிக்கும் இந்திரா காந்திக்குமான போட்டியில காமராஜர் யாரு சப்போர்ட் பண்ற இந்திரா காந்தி பக்கம் நின்றாரு அதுதான் பெரிய வரலாற்று தப்பு உண்மையாகவே முராஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கோம் ஏன்னா முராஜியுடைய தகுதி என்னன்னு ஒரு ரெண்டே பாயிண்ட் சொல்லிட்டு நான் வெளியேறிடுறேன் அதாவது வல்லபாய் பட்டேலா நேரு போது வல்லபாய் பட்டேல் கூட இருந்திருக்கலாம்ன்றீங்க நீங்க அன்றைக்கு அப்படியா ஆமா அன்றைக்கு ஒரு தவறுன்றீங்க வரலாற்று தவறு அதற்கு பிறகு இந்திரா காந்தியா மொராஜி தேசாயன்னு சொல்லும் போது மொராஜி தேசாய் பக்கம் தான் நின்று இருக்கணும்ன்றீங்க ஆமா ஓகே ஏன்னா மொராஜி தேசாய்க்கு ஏன் நான் இவ்வளவு அளவீடு கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா பல விஷயங்கள சொல்ல முடியும் ரெண்டே விஷயத்தை குடும்பத்தில் மோடிக்கு வந்துடுவாங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அடுத்த மோடி தானே அப்போ மொரார்ஜி தேசாயுடைய பையன் மெடிக்கலில் செலக்ட் ஆயிட்டான் ஆன பிறகு கூப்பிட்டு கேட்குறாரு ஏப்பா என்ன பாஸ் ஆகிருக்கான் என்னுடைய மகன் அப்படிங்கிறதுனால மார்க் இருக்கு அள்ளி போட்டு பண்ணிட்டியோ என்னவா இருக்காரு முராஜி அப்போ வந்து முதலமைச்சர் குஜராத்து மகாராஷ்டிரா ஒரே நாடு ஒரே முதலமைச்சர் ஆமாம் கூப்பிட்டு கேட்குறாரு இல்லை யார் போ இல்லை நீ என்னுடைய மகன் அப்படிங்கிற நான் காரணத்தினால நீ என்ன பண்ணிட்ட மெடிக்கலில் மார்க் போட்டு தள்ளி விட்டேன் பாஸ் பண்ணி விட்டேன் பாஸ் பண்ணி விட்டேன் நீங்கள் ஃபெயில் பண்ணுங்கிறார் ம் ஃபெயில் பண்ணுன்ற ஆ நீயே இதே வேலையை கக்க கக்க கக்கனு சொல்கிறார் கக்கனுடைய மகளும் மருமகனும் மூஞ்சிலே முடிக்கிறது ஊரே வேண்டாம் அந்தமான் போகிறாங்க அந்தமானில் போய் பிறந்த பிள்ளை தான் இப்போ அந்தம்மா டிசியாக இருக்கு இங்கே ஆமா ராஜேஸ்வரி நினைக்கிறேன் ஆமா ஆமாம் அப்போது மொராஜி தேசாயுடைய பையன் இல்லைப்பா நான் மார்க் இல்லை இல்லை மொராஜியுடைய பையன் தெரிஞ்சு மார்க் அள்ளி அள்ளி போட்டான் நீ வந்து அடுத்த வருஷம் நல்லா பறிச்சிருது யார் சொல்றான் முராஜி அந்த பையன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான்

எதுக்குது காங்கிரஸ் எண்டா உடையுது காங்கிரஸ் காமராஜர் ஆலோசனை வச்சிருக்கிறோமா இல்லையா காங்கிரஸ் காப்பாற்றியவர் யாரு காமராஜு தானே கொஞ்சம் கொஞ்சம் பதவி உனக்கு வந்தது எப்படி வந்தது காமராஜ் தானே உன்னுடைய விசுவாசம் தந்தையாருக்கு அவருக்கு விசுவாசத்துல நீங்க சத்தியமூர்த்தி வீட்டுல அன்னைக்கு மாநாடு சென்னை எதுல காங்கிரஸ் கமிட்டி மாநாடு எங்கன்னா அந்த அவுட்டர்ல ஊரை பக்கம் மறைமலை நகர் மாநாடு மாநாட்டில் மாநாட்டு வேலை செஞ்சுட்டு காமராஜர் சத்தியமூர்த்தி வீட்டில் படுத்துட்டு கொரட்டை விடுறாரு உள்ள படுத்துருந்த நேரு தூக்கம் இல்லை யார் அவரது அப்படி தின்னு விட்டு கொரட்டை விடுறான் இவனை கொண்டு தாமிரத்தை பக்கம் போட்டு வாங்குறாரு ம் காமராஜர் சத்தியமூர்த்தி பண்ணுவோம் இல்லைப்பா அவன் நல்ல காங்கிரஸ் தொண்டன் மூணு நேரம் சாப்பிடலை மொத்தமாக சாப்பிட்டு படுத்துக்கிட்டான் இவனை தூக்கக்கூடிய தாமரத்தில் போட்டு வாங்குறாரு ஏன் அங்கே படுத்து சத்தம் பண்ணுவேன் எனக்கு இங்கே கேட்காது அந்த தொ கற்ற அந்த தொண்ட காமராஜ தன்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய நாற்காலி உணக்கிட்டு போனார் என்னுடைய நாற்காலி உணா பாரிஸ்டர் படித்தவர் இவர் விருது பண்ணியில் மூணாம் கிளாஸ் படித்தவர் அப்போ இவ்வளவு பெரிய உயரத்தை நேரு யார்ட்டு கொடுத்துட்டு போனார் உயிரோடு இருக்கும்போதே யார் உயிரோடு இருக்கும்போது நேரு உயிரோடு இருக்கும்போது அந்த நாற்காலி காலுடைய நாள் காமராஜர் அப்போ நீ இந்திரா காந்தி எப்படி இருந்திருக்கணும் இந்திரா காந்தி எப்படி இருந்திருக்கணும் காமராஜரை ஆலோசகரா வச்சு நீ இந்த ஆட்சி சிறப்பா இருக்கணும் நீ கேக்காம காங்கிரஸ் உட்டச்சு இண்டிகேட் சிண்டிகேட் கெளவனுக்கு பூரா ஒரு கட்சி இந்திரா காந்தி ஒரு கட்சி காங்கிரஸ் உடைஞ்சது யாருனால இந்திரா காந்தினாலதான் அப்போ இந்திரா காந்தியை அடையாளம் காட்டி வழக்கப்பட்ட நீங்கள் காமராஜர் அடையாளம் காட்டிய காமராஜை நீங்கள் ஒழிச்சிருச்சுமா அப்படியே வரும் அப்போ இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடூரமான சர்வாதிகாரி இது எமர்ஜென்சி தான் உதாரணம் இப்போ அடுத்து வந்தால் எமர்ஜென்சியில் மோடியும் இருந்திருக்காருல்ல இருந்திருக்காரு பாதிக்கப்பட்டு அப்போ இப்போ மோடிக்கு வாங்க இப்போதான் மோடிக்கு ஆனால் இதெல்லாம் சொன்னா தான் நீங்கள் நேரு இந்திரா காந்தி மோடி மூணு பேரை நம்ம வந்து உருவகப்படுத்துகிறோம் மோடியின் வரலாறு வரலாறு என்ன சொல்லுதுன்னா மோடி நீங்க எட்டு வயசு அவருக்கு எத்தனை வயசு எட்டு வயது எட்டு வயசு அதாவது நீங்க வாட்நகர்ல பிறக்கிறாரு அவங்க அப்பா தாமோதர தாமோதர தாஸ் கீரா பெண் இப்போ பிறந்த செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி உலகத்தில் எல்லா பக்கம் இருக்குது செய்யும் ஆறு குழந்தை மூணாவது மோடி இதெல்லாம் எல்லா பக்கம் உலகத்தில் எதை எதை தட்டாலும் வரும் இப்போ நம்ம சொல்ல எது தட்டாலும் வராது வராது நம்மள தட்டா தான் வரும் அப்போ எட்டு வயசு குழந்தையா இருக்கும் போத இவருக்கு ஆர்எஸ்எஸ்ஐ அறிமுகப்படுத்தியவர் சாகோப்னு ஒரு வக்கீல் சாகோப் சாகோப் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் வக்கீல் பிரபலமான வக்கீல் அந்த வக்கீல் கண்ணுறாரு கண்ணில் பட்ட அந்த உன்னையும் பிரபலமான வக்கீல் இன்னொரு லட்சுமண் ராவ் ரெண்டு பேரும் தான் இந்த மோடிய தத்தெடுக்கிறாங்க படிப்பதற்கு அவங்க அப்பானால நாள நீங்க பழைய பழையந்த டீ கிடக்கிறது தான் அப்போ நல்ல பயனா இருக்கான் சில சில அறிவாளிகள் அந்த குழந்தைய பார்த்தா எப்பா அந்த குழந்தைய நான் வளர்த்துறேன் அப்படின்னு பல உதாரணங்கள் என்ன எனக்கு சொல்ல சொல்ல முடியும் இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துறேன் இது ஏப்பா உதாரணத்துக்கு நீங்கள் மூடிட்டு நேராக நான் கோயம்புத்தூர் வந்துடறேன் சரியா பொங்கலூர் பழனிச்சாமின்னு ஒரு அமைச்சர் இருந்தார் யாருக்கும் தெரியாது தகவல் அவருக்கு மட்டுமா தெரியும் அவரு பொங்கலூர் தான் சொந்த ஊரில் ஒரு இன்டீரியர் கிராமம் காரக்குடி செட்டியார் ஒருவர் தலைமை ஆசிரியர் காரக்குடி செட்டி செட்டியாரு தலைமை ஆசிரியர் நல்லா படிக்கிற பையன் அஞ்சாவதுக்கு மேலே படிக்க வைக்க அவங்க அப்பா அம்மா உன்னால் முடியல உன்ன என்ன எங்க அனுப்புறாங்க ஒரு கடைக்கு அனுப்புறாங்க ஒரு சைக்கிள் கடைக்கு அனுப்புறாங்க வேலைக்கு யார் பொங்கலூர் பழனிச்சாமிய அஞ்சாவது படித்த பையன் பத்து வயசாச்சு அப்போ இல்லை வேண்டாப்பா நான் அந்த பையனை படிக்க வைக்கிறேன் அவனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு யார் சொல்றான் காரைக்குடி செட்டியார் காரைக்குடி செட்டியாரு வாத்தியார் அப்போ இன்னும் ஏன் காரைக்குடி செட்டியார் பொங்கலூர் வந்தாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய நாற்பது வருஷத்துக்கு நிறைய வாத்தியார்கள் போராம இங்க வாத்தியார் வேலைக்கு எந்த கவுண்டரும் மாட்டாங்க எல்லாம் எங்கிருந்து வருவாங்க சவுத்துல இருந்துதான் வருவாங்க சரி அப்போ இந்த காரைக்குடி வாத்தியாரு நானே படிக்க வைக்கிறேன்னு அவரு காரக்குடிக்கே கூட்டிட்டு போயிட்டார் யார பொங்கலூர் பழனிச்சாமியா காரக்குடியில் கூட்டிட்டு போய் அவரு தான் படிக்க வைக்கிறார் அவர் டிகிரி முடிக்கிறார் எல்லாம் முடிச்சு ஆளான பிறகு எங்க வராரு பொங்கலூருக்கு இதை வரலாறு ஓகே இதுதான் வரலாறு வரலாறு அதுக்கு பின்னாடி அவர் மந்திரி ஆகிறார் எம்எல்ஏ ஆகிறார் வச்சுக்கோங்க அதெல்லாம் பிரிக்க அப்பயா நரேந்திர மோடியை இந்த இரண்டு பேரும் தத்தெடுத்து கொள்ளுகிறார்கள் யாராரு சாகோப்பு லட்சுமண் ராவ் சரியா இவங்க ரெண்டு பேருமே கூட்டிட்டு போய் எழுபத்தி எட்டுல டெல்லியில இவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க வரைக்கும் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல குஜராத்ல எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க வரைக்கும் அவர்கள் தான் ஆபத் பாந்தவர்கள் அவர்கள்தான் தான் இவரை புடம்போட்டு புடம்போட்டு வளர்த்துறாங்க ஆர் எஸ் எஸ் அத்துணை கொள்கைகளையுமே இந்த பையன் தலைமை தாங்குவான் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த நரேந்திர மோடியை தயாரிப்பே இவங்க தான் ஓகே இரண்டு பேர் தான் இதுக்கு பிறகு ஆர் எஸ் எஸ் போதகரா ஆர் எஸ் எஸ் கொள்கை பிரச்சார நபராக மாறி போறாரு மோடி மோடி பதினேழு வயதுல அவர் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாரு அப்படின்றாங்க அவரே பல முறை சொல்றாரு நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் இந்த பொது சேவைக்காக அப்படின்றாரு இது இந்த எட்டு வயசேவா ஆமா ஆமா எல்லாரும் பதினேழு சிறிய வயதுல வீட்டை விட்டு வந்தார் வந்தாரு இதான் உண்மை வரலாறு

பையன் ரொம்ப கஷ்டப்படாப்பா நான் அந்த பையன் என்ன பண்ணா படிக்க வைக்கிற ஆமா மனிதாபிமானம் இருக்கிறவன் படிக்க வைப்பான் நீ உதாரணத்து இருக்கு இன்னொரு வரலாறு அப்படியே நான் ரஷ்யா போயிடுறேன் ரஷ்யாவுல உலக வரலாறை திருப்பி போட்டவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் மோடி மாதிரியேதான் மோடி இதே கதை தாங்க என்னன்னா அப்பா ஒரு செருப்பு தைக்கிறவர் அம்மா துணிந்த வைக்கிற தொழிலாளி படிக்க வைக்க முடியல என்ன பண்றாங்க இவர் பேரு ஜோசப் ஒரு யார் பேரு ஸ்டாலின் பேர் ஜோசப் ஜோசப் ஸ்டாலின் ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி கொண்டு போய் சேர்த்துறாங்க மோடி என்ன பண்றாரு ஆர் எஸ் எஸ் போறாரு ஜோசப் என்ன பண்றாரு கம்யூனிஸ்டு போறாரு எத்தனை வயசுல எட்டு பத்து வயசுல எட்டு பத்து வயசு ஏறக்குரிய ரஷ்ய ஸ்டாலின் மாதிரிதான் நரேந்திர தாமோதர தாஸ் அவர் வேற அவர் வந்து தொழிலாளிகளுடைய தோழன் இவர் கார்பரேட்டுடைய தோழன் சரி மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம் ரைட் ஆனா வாழ்க்கை நிலை ஒரே மாதிரி ஓகே வாழ்க்கை நிலை ஒரே மாதிரி வந்திருக்கு அப்போ அங்க ஸ்டாலின் ஜோசப் ஜோசப் நீங்க கிறிஸ்டின் மிஷினி தூக்கி தெருவில் போட்டான் ஏண்டா ஏசு இருக்காருன்னு சொல்லலாம் ஏசு இல்லைங்கற பாவம் மன்னிப்பு கிடைக்கும்னா அது எங்க கிடைக்குங்கிற நீ வந்து தீவிரவாதியா இருக்க நக்சல்வாதியா இருக்க புரட்சிகாரரா இருக்கன்னு புஸ்தகம் பள்ளிக்கூடம் புத்தகம் தீ திருவள்ள போட்டாங்க யாரட்சிகளா மோடிய அவங்க வீட்டுல இருந்து யாரு கழத்திட்டு வந்துட்டா கலத்திட்டோம் அத கூட்டிட்டு போயிட்டாங்க ஆர் எஸ் எஸ் ரெண்டும் ஒரே காலத்துல நடக்குதா ஓகே அப்போ இவரு கம்யூனிசத்துல முழு நேர ஆஹ் தொடர்பாளரா போயிடுறார் பணியாளர் ஆணியாளரா போயிடுறார் அவர்தான் ரஷ்யாவுடைய அதிபரமா ஆமா இவர் எங்க போறாரு ஆர்எஸ்எஸ்சுக்கு போயிடுற ஆர்எஸ்எஸ்சுக்கு போய் முழு நேரமாக அவர் ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மிக பெரிய சித்தாந்த ரீதியான ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜிக்கலா மாறிடுறார் பிரச்சாரம் பிரச்சார பிரச்சாரம் ஆமா ஆமா மாறுன பிறகு நீங்க இவர் ஆர்எஸ்எஸ் பிரச்சார பீரங்கா மாறி தான் அப்போ ஆர்எஸ்எஸ் குடுக்குற அத்தனை வேலையும்

அவருக்கு உதவியாளராக இருப்பது ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை புது சேவையை செய்வதற்கான ஒருங்கிணைப்பு நிறைய வெளியிருக்கக்கூடிய மாணவர்களை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இணைக்கிறது பெண்களை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இணைப்பது அதே போல நீங்க இந்து மத பிரச்சாரங்களை ஒருங்கிணைப்பது இதுதான் இதை விட இப்போ ஹரியானாவில் சிஎம்ஆர் இருக்கார்ல மனோகர்லால் கட்டார் இப்போ போயிருச்சு அவரு போயிடுச்சு இல்ல அவரு இல்ல பழையாளு ஆமா அவரு இவரு நீங்க ஒரே ரூம் எங்க டெல்லியில பத்துக்கு பத்து ரூம் சரி பத்துக்கு பத்து ரூம் அந்த ரூம்ல ஒரு மூளையில ஒரு சப்பாத்தி மாவு ஒரு அரை மூட்டை இருக்கும் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அரை மூட்டை கால் மூட்டை தால் ஒரு மண்ணெண்ண ஸ்டவ் மண்ணெண்ண ஒரு ஹிந்தி இது பகவத்கீதை ஒரு நூறு புக்கு ஒரு ஜோல்னா பைய ரெண்டு ஜிப்பா ட்ரெஸ் இதுதான் யார் முந்தி வர்றாங்களோ அவங்க சப்பாத்தியை மாவு போட்டு சுட்டு வைக்கணும் அவர் அஞ்சு திருடி ஒரு அஞ்சு வச்சிருப்பாரு வந்து இந்த துவைச்சு தொங்க போடணும் அடுத்த நாள் போடணும்ல ரெண்டு தானே இருக்கும் ரெண்டே துணி தான் ரெண்டே துணிதான் முத நாள் போட்டால் துவைச்சி போட்டோம் அடுத்த நாள் துவைச்சி போடணும் இதுதான் இப்படி ரெண்டு பேர் ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க அதே ரூம்ல மண்ட வேலை கரெகாரும் மோடியும் பரதாபுரம் மோடியும் என்ன வேலைன்னா டெய்லி ஒரு பத்து பகத்க் இந்தி பகவத்கீதை எடுத்து போய் பகவத்கீதைய ஆர்எஸ்எஸ் இயக்கம் கொடுக்குற அந்த பகவத்கீதையை கொண்டு போய் நீங்க ஒவ்வொருத்தரும் பகவத்கீதையுடைய நன்மை ஜீமை சொல்லி அதை விக்கணும் வித்துட்டு அவனை ஆர்எஸ்எஸ் மெம்பர் ஆகணும் ஓ இதுதான் டெல்லியில வேலை ஓகே இன்னைக்கு டெல்லியில பிரதமர் அலுவலகத்தில் இருக்காரு இவர் என்ன பண்ணாரு முதல்ல ஆர்எஸ்எஸ் பகவத்கீதையை வித்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆள் சேர்க்கிற வேலை இதுதான் அப்போ நீங்க கட்டாருக்கு ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது சொன்னாரு கட்டாரினுடைய அலுவலக தோழன் அவனும் நானும் கீதை விப்ரதா என்னுடைய தொழில் பகவத் கீதை விப்ளதா தொழில் எங்கள் தொழில் இது எப்போ அடுத்த கட்ட நகருக்கு வருதுன்னா தொண்ணூத்தி அதாவது எண்பதுல ஆர் எஸ் எஸ் வந்து அரசியல் இயக்கமா பிஜேபி பண்ண பிறகு ஆர் எஸ் எஸ் என்ன பண்ணுது வாஜ்பாய் அத்வானி உட்பட எல்லாமே ஆர்எஸ் சகாக்கள் அப்படியே என்ன அரசியலா மாத்துது ஓகே அரசியலா மாத்துல அவங்க எல்லாம் ஜனதா பார்ட்டியில இருந்தவங்க ஜனதாவுல இருந்து ஜனதா ஜனதா பார்ட்டியில் இருந்தாலுமே இவர்கள் பூராம ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜிக்கல் ஓகே ஜனசங்கம் ஆஹ் ஜனசங்க ஜனசங்க ஒரு பிரிவு ஓகே ஆர்எஸ்எஸ் ஒரு நூறு அமைப்பு வச்சிருக்கு சார் அதுல ஒரு பிரிவு ஆனா பேசிக்கு அமைப்பு எது நாக்பூர் தலைமையகம் எது ஆர்எஸ் எஸ் ஆர்எஸ் எஸ் ராஷ்டிரிய சுயம் சேவக் அப்போ இதுல இருந்துதான் பஜ்ரங் தல்லு போவாங்க பிஹெஜிபி போவாங்க பாஜக போவாங்க இந்த முன்னணி எல்லா பல முன்னணி எண்பது ஏக்கர் இருக்கு ஓகே எவ்வளவு எண்பது இயக்கம் அப்போ பாஜக ஆரம்பிச்சாச்சு போட்ட அரசு ஜனதா ஜனதா கட்சியில் இருக்காங்க ஜனதா கட்சி சுக்கு நூறா போச்சு ஆமா சுக்கு நூறா போன பிறகு நீ நமக்கான ஒரு அரசியலை தீர்மானிக்கணும் சரி அப்படி தீர்மானிக்கிற பொழுதுதான் மோடி இந்த பணி கொடுக்கப்படுகிறது இது ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிஜெஷன் எதுக்கு பிஜே பிஜேபி இந்த இந்த தான் அத்வானி நெருக்கம் வாஜ்பாய் கூட நெருக்கம் முரளி மனோகர் ஜோஷியோட நெருக்கம் ஜார்ஜ் ஆகில உலக தலைவர் கூட சுப்பிரமணிய சுவாமி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம் என்னன்னா அப்படி பேசி கொஞ்சம் போய்க்குவோம் என்ன நடந்ததுன்னா இந்திரா காந்தி எமர்ஜென்சி நீங்க எழுபதுகளில் கொடூரமான ஒரு பெரிய காலகட்டம் யாருக்குமே பெயில் கிடைக்காது போலீஸ் எங்கே பிடிச்சிட்டு போகிறான்னு தெரியாது எந்த ஜெயில் இருக்கான்னு தெரியாது அப்போது திமுகவே சொல்லுவான் அண்ணா சிலைக்கு மாலை போட வர முடியாது பட்டியல் எங்க இருக்க ஜெயில கிடக்க ஆள் புரிஞ்சு கொண்டிதான் அண்ணா சிலைக்கு மாலை போட மாலை போட வர வர முடியாத ஒரு பட்டியல் அப்படின்னு எங்கேயா இருக்காம கம்பி அணிட்டு இருக்கா தெரிஞ்சுக்க இப்படி காலம் அது அப்போது இதை உடைக்கணும்னு முடிவு பண்ணுறார் ஜேபி ஜெயபிரகாஷ் நாராயண் ஓகே ஆச்சாரிய கிருபாலானி இப்படி ஆச்சாரிய நரேந்திர தேவா பெரிய பெரிய லீடர்லாம் இருந்திருக்கான் சரி இவங்க பூரா என்ன பண்றாங்க இந்திரா காந்தியுடைய சர்வாதிகாரத்துக்கு ஒட்ட நறுக்கணும் சும்மா இருக்க மாட்டேன் தலைவன் எல்லாம் ஏன்னா அரசியல் தெரிஞ்சு போற சும்மா இருக்க மாட்டான் கிராமத்துல தான் சொல்லுவான் சரங்கு பிடிச்சவனும் அருவா பிடிச்சா சும்மா இருக்க மாட்டான் சரங்கு பிடிச்சி ஜோதிச்சிட்டே இருப்பான் அருவா பிடிச்சா வெட்டிட்டே இருப்பான் அப்போ இந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து முதல்ல மாணவர் எழுச்சியை உருவாக்கணும் தான் தலைமை தாங்குவான் போராடுவான் நிப்பான் அப்படி இந்தியா முழுக்க ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க நவ நிர்மாண் சமிதி என்ன அமைப்பு நவ நிர்மாண் சமிதி இதுதான் மாணவர் அமைப்பு இந்த மாணவர் அமைப்பு தான் இந்த போராட்டத்தை தலைமை தாங்குது எல்லா ஸ்டேட்ல அதுல நீங்க பிரசாத் யாதவ் பீகார்ல நிதிஷ்குமார் பீகார்ல பஸ்வா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இப்படி பல தலைவர்கள் கர்நாடகாவில் பல தலைவர்கள் உருவான காலத்துல குஜராத்ல மோடி நவ நிர்மாண் சமயம் மாணவர் அமைப்பு அந்த தலைவர் தான் மோடி ஆமா ஆமா மாணவர் அமைப்பை இந்திரா காந்திக்கு எதிராக உருவாக்கி இந்திரா காந்திய அரசியல் தோற்கடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு தான் இந்திரா காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரும் ஜெயபிரகாஷ் நாராயண ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துதான் அப்போ ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் மோடி வந்து குஜராத் தளபதி குஜராத் தளபதி பஸ்வா யூபி எம்பி இவர் நம்ம ஜார்ஜ் பெர்னாண்டஸ் லல்லு பிரசாத் யாதவ் இவரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு தளபதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்திரா காந்தியுடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வா ஜனதா கட்சியை ஃபார்ம் பண்ணாங்க அதுல பிஜேபி சேர்ந்துருச்சு ஆமா அப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க டெல்லியில ஜும்மா அப்ப வந்து சஞ்சய் காந்தி இருக்கேன் சஞ்சய் காந்தி என்ன பண்றாரு பிஜேபிக்கு முஸ்லீம்களுடைய எதிர்ப்பு அடையாளம் பிஜேபியை முஸ்லீம் ஏற்றுக்கொள்வதில்லை பிஜேபியும் முஸ்லீம்களை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் காங்கிரசனுடைய வரலாறு பாருங்க ஜும்மா மசூதி முஸ்லீம்கள் அடர்ந்து வாழுகிற பகுதி டெல்லியில் அதில் சஞ்சய் காந்தி காரில் வருவாராம் காரில் வந்து நீங்கள் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காரை திருப்புவாராம் அப்போது அங்கே நிறையா முஸ்லீம்கள் குடிசை இருக்கும் எங்கே ஜும்மா மசூதி ஏரியாவில் அப்போ உடனே கார்பரேஷன் கூப்பிட்டு இடித்து தலை சொல்லிட்டார் இப்போ யுபில யோகி ஆதித்யநாத் என்ன அவருக்கு என்ன பேரு புல்டோசர் பாபா முஸ்லீம் வீட்டு பக்கம் புல்டோசர் அங்கதான் போகும் வேற எங்கேயும் போகாது ஆனா அதே போல இதே வேலை யார் பண்ணா சஞ்சய் காந்தி சஞ்சய் காந்தி பண்ணி சஞ்சய் காந்தியும் நீங்க முஸ்லீம்களுடைய மத நம்பிக்கை படி நீங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணக்கூடாது ஆனா எமர்ஜென்சி காலத்துல சஞ்சய் காந்தி நிறைய முஸ்லீம் ஆண்களுக்கு என்ன பண்ணாரு குடும்ப கட்டு அது அந்த மதத்தினுடைய மிகப்பெரிய கட்டுப்பாடு அது அதான் ஒட்டச்சி எரிந்தால் யாரு சஞ்சய் காந்தி காங்கிரஸ் என்ன அடையாளம் முஸ்லிம்களுக்கு பாதுகாவல அடையாளம் மோடிக்கு எதிர்ப்பாளர் அடையாளம் ஆனா என்ன பண்ணாரு சஞ்சய் காந்தி இந்த மாதிரி வேலையை பண்ணாரு இதனால சஞ்சய் காந்தியினுடைய மரணத்திற்கு பின்னால அரபு நாடு இருக்குன்னு அந்த நேரத்தில் பேசப்பட்டது ஓகே எப்போ விமான விபத்தில் விழுந்து சாகுறாங்க சஞ்சய் அப்போ முஸ்லீம்களை நீங்க ஈவ் இறக்கம் இல்லாம கொடுமைப்படுத்திட்டாரு யாரு சஞ்சய் காந்தி அதனால இவருடைய மரணத்துக்கு பின்னாடி யாரு இருக்கா அரபு அதாவது பேசப்பட்டது அரப் கண்ட்ரிஸ் அரப் கண்ட்ரிஸ் அப்போ இது ஒரு சப்ஜெக்ட் அப்போ இப்படியே வந்த பிறகு ஜெயபிரகாஷ் நாராயண இந்தியாவுல இருக்கக்கூடிய அத்துணை அமைப்புகளையும் ஒன்று சேர்த்துறாரு ஒன்று சேர்த்து யாரை காலி பண்றாரு இந்த இந்திரா காந்திக்கு எதிராக ஒரு அமைப்பை உருவாக்குறாரு உருவாக்கி தேர்தலை சர்வாதிகாரத்துக்கு ஒரு முற்றுமொழி கொண்டு அப்படி வரமொழி கொண்டு வருகிற சஞ்சய் காந்தி கேண்டிடேட் சஞ்சய் கேண்டிடேட் அவரை எழுத்து நிற்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுறான் இப்போ மோடியை எழுத்து நிற்கிறதுக்கு வாரணாசி எல்லாம் பயப்படுறான் இல்லையா அதே போல அன்னைக்கு சஞ்சய் காந்தி எழுதி நிற்கிறதுக்கு எல்லாம் பயப்படுறான் அப்போ ஜெய ஜெயபுராஸ் நாராயண சொல்றாரு அப்போ பத்தாயிரம் ரூபாய் பணம் போய் பணம் கட்டிட்டு வாங்குற இன்னைக்கு அது அம்பதாயிரம் போய் பணம் கட்டிட்டு வாங்குறாரு இன்னைக்கு இப்போ எம் பிசிரி அளவுக்கு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் இன்னைக்கு ஐம்பதாயிரம் வாங்குறான் பணம் 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 கட்டிட்டு வாங்குறாரு அப்ப அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சைக்கிள் கடை வச்சிருக்கிறான் யாரு ஜெ ஜேபியுடைய சிஷிய அப்ப சொல்றான் ஏங்க பத்தாயிரத்து வீண் பண்ண சொல்றீங்களே சஞ்சய் காந்தியை எழுது நான் இப்படிங்க ஜெயிக்க முடியும் நான் நான் சொல்லி போய் கட்டிட்டு வா போ உம் யாரு உம் ஜேபியுடைய உதவியாளர் யாரும் கட்ட மாட்டேங்குறாங்க யாரு அப்போ யாருக்கு போயிருந்துட்டு சஞ்சய் காந்தி பயந்துட்டு அப்போ எவ்வளவு ஓகே இருக்கு மோடி சர்வாதிகாரி மாட்டு கருத்து இல்ல சரியா இதே சர்வாதிகாரி யார் பண்ணா சஞ்சய் காந்தி சஞ்சய் காந்தி அப்போ இந்திரா காந்தி ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க போய் பணம் கட்டிட்டு வந்தாச்சு கட்டிட்டு வந்தவரை சொன்னாரா நான் எங்கெங்க பிரச்சாரத்துக்கு போவேன்னு நீ சைக்கிள் கிடைக்கற அவர் சைக்கிள் கிடக்கார ஜேபிக்கு உதவியாளர் சைக்கிளே பிரச்சாரம் பண்ணு சைக்கிளில் ஜனதா குடி கட்டிட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு பிரச்சாரம் பண்ண இவரோட ப பள்ளி தோலை ஒருத்தன் மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கான் புல்லட் மோட்டார் சைக்கிள் அவன் டெய் எலெக்ஷன் முடிவு வரைக்கும் தோத்தா தான் போகிறேன் சரி அது வரைக்கும் கேவலமாக இருக்கு சைக்கிளை கொடி கட்டிட்டு நீ ஒரு வேட்பாளர் சஞ்சய் காந்தி எழுதி நிற்கிற ஏன்டா மானத்தை கெடுக்கிற இந்தா என் புல்லட்டை வச்சுக்க சேர்த்தல் முடிஞ்சிருக்கணும் என் வீட்டை ஓட்டி நிறுத்திடணும் ஓட்டிக்க பெட்ரோல் அடிச்சிக்க அடிச்சு கொடுக்குறான் அப்போ தான் புல்லட்டில் ஜனதா கட்சி கூடி பறக்குது தொகுதி பூரா பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணி சுருக்கமாக முடிச்சிக்கிறேன் சேறுதலில் சஞ்சய் காந்தி தோற்று போறாரு சைக்கிள் கிடைக்காரும் ஜெயிக்கிறான் அப்போது இந்த சர்வாதிகாரம் எவ்வளோ பெரிய சர்வாதிகாரமாக வந்துருப்பின்பாரு யாருடைய சர்வாதிகாரம் சஞ்சய் காந்தி சஞ்சய் காந்தி இந்திரா காந்தி நேரு யார் எல்லாத்தையும் சுட்டு கொண்டுறாரு யார கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுக்குள்ள இப்போ அடுத்து யார் இது பண்றா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜனநாயக தலைவர்களும் எங்க அடிச்சு அடப்பாட் கிடந்தாங்க மிசா ஆர்காடு வீராசாமி ஆர்காடு வீராசாமி ஸ்டாலின் ஆர்காடு வீராஜா போலீஸ்காரன் அடிச்சு அடிச்சு செவடா போச்சு இப்படி மிஸ்ஸா நிறைய பேர் இறந்து போயிட்டான் அப்போ இது ஒரு சர்வாதிகாரம் அப்படின்னு மோடிக்கு வந்துருவோம் மோடியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி எட்டு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் மத்தியில ஜனதா கட்சிக்கு ஆட்சிக்கு வருது

நல்ல ஆட்சி கொடுக்கறாரு கொடுத்தா கை நீட்டால் ஆட்சி எவனா ஏத்துக்கான அப்போ எம்எல்ஏக்கள் பூரா என்ன சேசுபாய் பட்டேலுக்கு எதிராக கலவரம் பண்றாங்க ஏன்னா நாங்க எதுவுமே பண்ண முடியல சேசுபாய் பட்டேல் ஆட்சியில் எல்லாமே மிஸ்டர் கிளீனா இருக்கு அப்போ இவரை கவுக்குடன் முடிவு பண்றான் முடிவு பண்ணி இருபத்தஞ்சு பேர் தலைமையில் சேஷுபாய் ஆட்சி கவிழ்ப்பதற்கான ஒரு முயற்சி நடக்குது முடிஞ்சா அது அத்வானி வாஜ்பாய் அன்னைக்கு ரெண்டு பேரும் தான் அகில இந்திய தலைவர்கள் முரளிமணவர் ஜோஷி மூணு பேரும் தான் அதாவது எங்கேருந்து வர்றாங்க ஆர்எஸ்எஸ் வந்தாட்கள் ஆமாம் வேற மீதியெல்லாம் நடுவில் வந்தாட்கள் அப்போ நம்ம ஆட்சியை கவுக்காமல் காப்பாற்றணும் குஜராத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு உனையும் சேசுபாய் பட்டேலை டெல்லிக்கு வரவழைக்கிறாங்க வரவழைச்ச பிறகு சேசுபாய் பட்டேல் சொல்கிறாரு இந்த பேர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் கவுத்துட்டான்னா காங்கிரஸ் வந்துடும் இப்போ இதை தக்க வைக்கக்கூடிய பொறுப்பு அப்போ என்ன நடக்குதுன்னா அத்வானியினுடைய உதவியாளராக நியமிக்கப்பட்டு முழு நேரமும் அதாவது அப்போ வந்து உள்துறை அமைச்சர் யாரு அத்வானி அப்போ முழு நேரமாக உள்துறையாக எல்லா துறையுமே கட்டுப்படுத்தக்கூடிய அத்வானியினுடைய உதவியாளராக நம்ம நரேந்திர மோடி இருக்கார் அப்போது இந்த பொறுப்பு நரேந்திர மோடிட்டு வருது நம்ம ஆட்சி கவுலாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு சேசுபாய் பட்டேல் உன் கண்டுகளுக்கு வந்துடுவார் நீ என்ன உண்மையோ தெரியாது போய் எங்கள் குஜராத் போய் அந்த கலவர மன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பூராத்தையுமே நீ சமாதானப்படுத்தி ஆட்சி கவுந்து போச்சு மீண்டும் வராது காங்கிரஸ் வந்துடுவான் அதனால சமாதானப்படுத்தினுடைய இவர் போய் சமாதானப்படுத்தி வெற்றி ஆட்சி ஆட்சி கவடலை காப்பாத்தி இதுதான் முதல் முறையா மோடிக்கு கொடுக்கப்பட்ட அரசியல் வேலை அரசியல் சேசுபாய் பட்டேல் ஆட்சி கவிழாமல் காப்பாற்றப்பட்டது மீண்டும் அவர் முதலமைச்சர் பதவிக்கு எந்த விதமான சிக்கல் சிரமம் இல்லாமல் பாதுகாத்தவர் முதல் முறையாக நரேந்திர மோடி ஆறு மாதம் கழிச்சு அதே பிரச்சனை ஆறு மாதம் கழிச்சு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் போற கொடியை தூக்கிட்டோம் ஆட்சி முதலமைச்சர் ஆக்கு ஏன்னா எப்பவுமே நீங்கள் முதலமைச்சருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முரண்பாடு வராமல் பார்த்து கொள்வது அரசியல் முரண்பாடு வந்துருச்சுன்னா அது ஆட்சிக்கு வந்துடும் அப்போ நாலு எம்எல்ஏ நாற்பது எம்எல்ஏ ஆயிடுவோம் மீண்டும் அதே பஞ்சாயத்து மீண்டும் போகும்போது நீங்கள் எல்லா எம்எல்ஏக்களும் ஜெய்சுபாய் பட்டேலை நாங்கள் முதலமைச்சரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவர் மீண்டும் முதலமைச்சர்னா நாங்கள் கட்சி உடச்சுருக்கோம் அப்போ என்ன செய்வதுன்னு ஒரு பெரிய ஒரு தர்மசங்கடமான நிலைமை அப்போ அத்வானி தான் சைட் பண்ணுறார் என்ன நரேந்திர மோடி முதலமைச்சர் ஓகே நரேந்திர மோடி முதலமைச்சர் முதலமைச்சர் நரேந்திர மோடி குஜராத்துக்காரர் இல்லையா அப்போ சொந்த மாநிலம் அவர் வந்து முதல்ல கவுன்சிலர் இல்லை சட்டமன்ற உறுப்பினர் இல்லை எந்த பதவியில் நேரடியாக கவிழ்ப்பதற்கு பட்டேல் காங்கிரஸ் அம்பானி மூணு பேர் சேர்ந்து அப்போ இந்த சூழ்ச்சியை முறியடித்ததுல முக்கிய பங்கு தான் அதானி அதானி சரியா அதானி அப்பதான் கண்டுபிடிக்கிறது அம்பானிக்கு போட்டி அதானி நீ என்ன என்ன கவுக்குறியா காங்கிரஸ் வினாமியா நான் ஒரு தொழில் அம்பானிக்கு இணையாக ஒருவரை உருவாக்குற உருவாக்கியவர் தான் இப்ப எல்லா காங்கிரஸ்காரன் சொல்றான் விமானத்துல விமானி இல்லாம பறந்துருவாரு உலக நாடு முழுக்க ஆனா அதானி இல்லாம போவே மாட்டார்கள் அப்போ இந்தியாவுல மிகப்பெரிய தொழிலதிபராக இன்னைக்கு அதானி மாறியதற்கு பின்னணியில யாரு நரேந்திர மோடி தான் குற்றச்சாட்டு என்னன்னா எட்டு நாடுகளுக்கு அரசு முறை பயணம் எட்டு நாடுகளுக்கு ஐநூத்தி இருபது கோடி ரூபாய் செலவு இருக்கார் ஐநூத்தி இருபது கொரோனா காலத்துல இங்கே வெளியே போல இல்லைன்னா இன்னொரு நூத்தி தொண்ணூத்தஞ்சு நாடு முடிச்சிரு பாருங்கிறாங்க அப்போ இதுல இன்னொரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா கோத்ரா ரயில் எரிப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டு சிஎம் ஆன ஆனவுடன் கோத்துரா ரயில் எரிப்பின் மூலம் இவர் மீது அந்த கரை நரேந்திர மோடி மீது எத்தனை நீர் ஊற்றி கங்கை நீர் காவிரி நீர் எதை ஊற்றி கழுவினாலும் அந்த கரை இன்னைக்கு தொடக்கவே முடியல கோத்துரா ரயில் எரிப்பு சம்பவம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடை நடைபெற்றதுக்கு பின்னணியில ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருப்பதாக இன்று வரை நீதிசப்படுகிறது ஆனா இந்த வழக்கு குஜராத்துக்குள்ள நடந்த வேண்டான உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொல்லுது எங்க நடந்து சொல்லுது மகாராஷ்டிராவில அப்போ இந்த கோத்துரா ரயில் எரிப்பு சம்பவம் மோடியான கருப்பு பக்கம் இதை விட பெரிய விஷயம்னா தான் இன்று வரை அது தீராத கரை அதே போல ரெண்டாயிரத்தி பதினாறுல பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இந்தியா மிக பெரிய பின்னோக்கி ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முத்தலாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல த்ரீ செவன்டி அதாவது தேர்ட்டி ஃபைவ் ஜி ரெண்டாயிரத்தி இருபதுல புல் புல்வாமா தாக்குதல் இப்படி பல விஷயங்கள் மோடியால் கொண்டு வரப்பட்டது தான் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா முதலமைச்சராக போயிட்டார் யாரு மோடி போன பிறகு சிறப்பான மாநிலமாக மாறியது மோடி நாளாக குஜராத் மாவட்டம் என்ன காரணம்னா சிறப்பான மாநிலமா எப்படி மாத்தினார் கேட்டுங்க நீங்க அதாவது அவர் ஒரு மாநில முதலமைச்சர் முதலமைச்சர் அங்க இருக்கக்கூடிய பட்டேல் பட்டேல் வந்து சிறு குறு தொழில் செய்கிற குட்டி குட்டி தொழிலதிபர்கள் எல்லாத்தையுமே என்னவா மாத்துறாரு பெரும் தொழிலதிபரா மாத்துறாரு மாநில உரிமைகளை மத்திய அரசு கேட்டு சண்டை போட்டு வாங்குறாரு ஓகே நீங்க சோலார் எனர்ஜி ஓகே சோலார் எனர்ஜி ஜிஎஸ்டி வரி அதாவது ஜிஎஸ்டி கட்டுற பணம் திருப்பி கூடு இது எல்லாமே மோடிதான் மோடிதான் அதாவது நம்ம தலைவர் கலைஞருக்கு முன்னாடி மோடியே கேட்டு இப்பதான் சஸ்பென்ஸ் வரப்போறேன் அப்போ மாநில உரிமைகளை சண்டை போட்டு வாங்கியவர் மோடி தான் எங்க இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் இந்த வேலை செய்யவே இல்லை எந்த முதலமைச்சரும் இதை செய்யவே இல்லை ஆனா மாநில உரிமை நீங்க அதிகபட்சம் என்ன உரிமை இருக்கோ ஒரு ஒரு மாநிலத்துக்கான உரிமை அத்தனை உரிமைகளையும் கேட்டு வாங்கி சிறு குறு தொழில் ஜிஐடிசி அதாவது குஜராத் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அதுல நீங்கள் ஒன் தேர்டு கட்டினீங்கன்னா போதும் நிலத்தை காமிச்சிங்கன்னா கரை பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டு வருஷம் ஜிஎஸ்டி கிடையாது ஒரு வருஷம் கரண்ட் கிடையாது சரி ஒரு வருஷம் இது கிடையாது விற்பனை வரி கிடையாது எல்லாம் இப்படி குஜராத் மாடல் உண்மைதான் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இவர் சிறு குறு தொழில் தொழில் தொழிலதிபர்களுடைய ஆபத் பாந்தவனாக இருந்து அத்தனை பேரையும் பெரும் முதலாளிகள் ஆக்கினார் அதாவது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா நீங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஈச்சம்பரம் பேரிச்சம்பழம் இருக்குல்ல இந்த தொழில்நுட்பத்தை விளையாத பகுதியெல்லாம் இருக்குல்ல விளையாத பகுதிகளுக்கு பூரா இஸ்ரேல் பூரா பாலைவனம் தானே பாலைவனத்துல சுட்டு நீர் பாசனத்தின்படி அதிக அளவில் பேரீச்சம்பழம் விளைகிற நாடு இஸ்ரேல் தான் இப்போ ரெண்டாவது இடம் எதுக்கு குஜராத் தான் குஜராத் குஜராத்து கொண்டு வந்து அதாவது ஒரு மரம் நூறு வருஷம் இருக்குமா ஒரு மரம் வச்சுட்டீங்கன்னா நூறு வருஷம் ஒரு மரம் குறைந்தது நூறு கிலோ கொடுக்குமா இப்படி பல கோடி ரூபாய் குஜராத் விவசாயிகளை நீங்கள் ஏண்டா கோதுமை விளை வைக்கிற அரிசி விளை வைக்கிற பேரிச்ச மரத்தை வெளியே வேணாம் இப்படி விவசாய புரட்சி செய்தவர் யார் மோடி அதே நேரத்தில் இப்போ அப்படியே ரிவர்ஸ் வந்துருமா பிரதமர் ஆயிட்டார் பிரதமர் ஆன பிறகு மாநில உரிமைகளை நசுக்கிறவர் மோடி சரி மாநில உரிமைகளை என்ன சொல்றாரு நம்ம பிடிஆர் டி ஆர் பள்ளிவாழி தியாகராஜா யோ வரிய கொடுங்கயா வசூல் பண்ண வரிய நிர்மலா சேத்திரம் சொல்லு ஏமா நாங்க கொடுத்த ஜிஎஸ்டி வரிய கொடுங்க அப்போ மோடி வந்து முதலமைச்சராக இருக்கும் போது டெல்லியோட சண்டை பிடிச்சாரு ஆமா அப்போ மாநில முதலமைச்சராக இருந்த பொழுது மாநில உரிமை அணைக்கு கேட்டு பெற்றவர் மோடி இப்போ பிரதமரா போன பிறகு மாநில உரிமைகளை கொடுக்க மறுப்பவர் மோடினு புகார் வருது ஓகே இது எந்த வகையில் நியாயம் ஆ இதுதான் மோடி மீது உள்ள மாபெரும் குற்றச்சாட்டு சரி என்ன காரணம் கேட்டா அது மோடி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இது ஒற்றை ஆட்சி நாடு இது ஒற்றை ஆட்சி நாடு ம் அதிகாரம் பூரா மூடிட்டு குஞ்சு கிடக்கு சரி குஞ்சு எப்படி நேரிட்டு இருந்த மாதிரி இந்திரா காந்தி இருந்த மாதிரி மூடிக்கி மூடிகிட்டு இருக்கு இப்போ மூடியை ஆட்சி செய்வது கார்ப்பரேட் ம் மூடியை ஆட்சி செய்வது கார் டாட்டா பொருள் அம்பானி சிங்கானி அதாணி அம்பானி எல்லாம் பத்து லட்சம் கோடி பஞ்சு லட்சம் கோடி இவர்கள் இவர்களுடைய வேட்டை காடு இந்த இந்த நாடு ம் ஏன்னா கார்பரேட் நிறுவனங்களை பகைத்து கொண்டு ஆட்சி நடத்த முடியாது இது வந்து நேருவே நீங்க அன்னைக்கு கார்பரேட்டர் சரண்டர் ஆயிட்டார் நேரு கட்டுப்படுத்த தவறிட்டார் இந்திரா காந்தி கட்டுப்படுத்திருக்கணும் இந்திரா காந்தியை கார்பரேட்டுகள் இந்திரா காந்திக்குமான சண்டையில இந்திரா காந்தி கூட நீங்க இந்திய தலைவர்கள் யாரும் நிக்கல அதனால கார்பரேட்டுகள் ஜெயிச்சா இந்திரா காந்தி தோத்து போச்சு இதுதான் இப்ப இன்னைக்கு வரைக்கும் ஒற்றையாட்சி அதிகாரத்தை மீறி மோடியால் ஒன்றும் செய்ய முடியல பட் இன்னைக்கு தொடர்ச்சியான வெற்றிகளும் குவித்து வருகிறார் அதே போல இந்தியாவின் ஒட்டுமொத்த தலைவர் முகத்தில் தான் தான் பெரிய ஒரு ஃபேஸ் வேல்யூ அப்படின்ற அளவுக்கு வளர என்ன காரணம் சார் எந்த இடத்துல அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார் அவர் மோடி இந்தியாவினுடைய பிரதமராக இரண்டு முறை வந்துட்டார் மூன்றாவது முறை நீங்கள் அம்பானி உட்பட அத்தனை தொலைக்காட்சிகளும் சீட்டு சீட்டு வெற்றி பெறுவார்கள் என்று கார்பரேட்டு முதலாளிகள் பூரா யாரை தூக்கி தலையில் வச்சு ஆடுறான் மோடிய மோடிய என்ன காரணம்னா கார்பரேட்டுகளுடைய நலன் விரும்பியா இருக்க யாரு மோடி மோடி அப்போ இந்த கார்பரேட்டு நலன் விரும்பியாக மாறுவதற்கு மீண்டும் அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும்னா என்ன பண்ணணும் இங்கே இந்துத்துவ அரசியலை காங்கிரஸ் இந்துத்துவ அரசியல் எடுக்க முடியாது அப்போது இந்துத்துவ அரசியலை தான் தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் ஏன்னா நீங்கள் இந்து பெரும்பாலியான வாக்குகள் நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் எதுக்கு கொடுக்குது பிஜேபி பிஜேபிக்கு தான் காங்கிரஸ் கொடுக்குறது இல்லை கம்யூனிஸ்ட் இல்லாமல் போச்சு மம்தா பானர்ஜி இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை யாருமே இல்லை ஒட்டுமொத்தமா மொத்தமா நீங்க மோடியினுடைய பிம்பம் பிரம்மாண்ட பிம்பம் இந்த பிரம்மாண்ட பிம்பத்துக்கு முன்பு யாரும் இல்ல எல்லாம் மாநில அரசியலோடு முடிஞ்சு போச்சு மாநில அரசியலோடு முடிஞ்சு போச்சு அதனாலதான் இப்ப ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி காங்கிரஸ் அடையாளம் வட இந்தியா அமோதியில தோத்து போறாரு அமோதியில தோத்து போய் எங்க வராது அமைதி 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 அமோதி அங்க தோத்து போறாரு தோத்து போய் எங்க வராது வயநாடு வயநாடு வராது ஏன்னா நம்பி ஏன்னாடு அப்போ மோடி யாருக்கு எதிராக இருக்காரோ மோடிக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவர்களிடம் வந்து சரண்டா சரண்டர் ஆக வேண்டிய நிலைமை யாருக்கு வந்துருச்சு காங்கிரஸ் காங்கிரஸுக்கு அப்போ காங்கிரசுடைய அரசியல் மோடியுடைய அரசியல் இரண்டுக்குமே மலைக்கு மடுவுக்கு உள்ள வித்தியாசம் பிரம்மாண்ட தலைவரா மாற்றியது இந்திரா காந்தி காலத்துல யாருமே இல்ல நேரு காலத்துல இணையாக யாராலும் யார் எந்த தலைவரும் பேசப்படல நேருக்கு இணையாக எந்த தலைவரும் இல்ல இந்திரா எந்த தலைவரும் அன்னைக்கு இல்ல இன்னைக்கு மோடிக்கு இணையாகவும் எந்த தலைவரும் இல்லை இதுதான் அரசியல் ரொம்ப முக்கியமான கேள்வி சார் ஆர்எஸ்எஸ் எப்பவுமே ஒரு தனி மனித துதிப்பாடுறத ரொம்ப விரும்பாது ஆனால் மோடி மோடி மோடின்னு புகழ்றாங்க எல்லாம் அதை எப்படி ஆர்எஸ்எஸ் விரும்புது இந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் எப்படி ஆர் எஸ் எஸ் தன் வலையில் வைத்துக் கொண்டார் மோடி இன்னைக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஆர்எஸ்எஸ் சூத்திரர்களுக்கு எதிரான இயக்கம் சத்திரியர்களுக்கு எதிரான இயக்கம் ஆனா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய பலவீனம் என்னன்னா இந்த சூத்திரனையும் சத்திரனையும் நம்பி தான் ஆட்சியை நடத்த வேண்டியதா இருக்கு யார் இந்த நரேந்திர மோடி ஒரு சூத்திர பார்ப்பனர் அல்லாதோர் ஓபிசி ஆ ஓபிசி இந்த ஓபிசியை நம்பி தான் அதிகாரத்தை நடத்த வேண்டிய இலை நிலைமைக்கு வந்துருச்சு ஏன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி அலை இல்ல மோடி தோத்து போயிருவாரு மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைக்கணும் ஆர்எஸ்எஸ் விரும்புது விரும்பி கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க நடத்துறா எல்லா மோடி இல்லைன்னா நாங்க உங்களுக்கு ஆதரவு தருவோம் கேண்டிடேட் சுஷ்மா சுவராஜ் பிரதமர் வேட்பாளர் நிதின் கட்காரி ரெண்டு பேர் யாரோ நாங்க ஒருத்தரை பிரதமர் வேட்பாளரா அறிவிக்கிறோம் நீங்க ஆதரவு கொடுங்க இருநூத்தி அறுபத்தாறு தான் இருக்கு அது இருநூத்தி அறுபத்தாறு நாற்பத்தாறாயிரம் சந்தேகம் மோடி தேர்தல் முடி ரிசல்ட் வருது முன்னூத்தி மூணு ஜெயிக்குது ஜெயிச்ச பிறகு ஆர்எஸ்எஸ் குடி சொல்றாரு நீங்க யார வேணா பிரதமரை போட்டுங்க நான் குஜராத் போகிறேன் எனக்கு நாலு சப்பாத்தியும் அந்த பகவத் கீதை இருக்கு பா மோகன் பகவத் போறார் எங்க மோடி மோடியை தேடி போறார் மோடி தான் பகாவத்தை தேடி ஆமா பகவத் மோடியை தேடி போறார் இல்லை மோகன் பகவத் மோகன் பகாவத் அப்போ அவர் தான் ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் அதுதான் இந்தியாவை மறைமுகமாக ஆட்சி செய்வது அப்போ நீங்க விரும்புனீங்க நான் ஜெயிச்சு கொடுத்துட்டேன் நீங்க விருப்பம் போல யாரை வேணால் போட்டு பிரதமரா இருக்கீங்க என்னை விட்ருங்க நிலம் விட்டுருங்க இல்லை இல்லை நீ தான் எங்களுடைய சரியான தேர்வு நீ தான் பிரதமரா இருக்கணும் இப்படி ஆர்எஸ் சரண்டரானது யாருகிட்ட மோடி கிட்ட ஒரு சத்திரியங்கிட்ட நான் மோடிலாம் சொல்லலை யாரு சூத்திர ஓபிசி ஓபிசி ஆ எனக்கு இதுதான் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் ஆர்எஸ்எஸ் எஸ் கொள்கை தான் நிறைவேற்ற வழியே இல்லை ஆனால் ஆர் எஸ் ஒரு நெருக்கடி கொடுத்ததுல உண்மையாகவே பெரியாரா இருந்தா பரவாயில்ல சத்திரிய சூத்திர ஆர் ஆர் எஸ் எஸ் கைக்கூலியாக இருந்தாலும் பெரியாருடைய சிந்தனைப்படி ஒரு சூத்திர நம்பி தான் எஸ் எஸ் நிக்க வேண்டியது என்பதுல பெரியார் உண்மையை பெருமைப்பட்டிருப்பார் ரைட் ஏன்னா பெரியாரை பொறுத்த வரைக்கும் சூத்திரம் சத்திரியின் ஜண்டால எந்த அதிகாரத்துக்கு வந்தாலும் சரி அவன் ஒரு ஒரு கால் ஒரு ஒரு வரலாறு திரும்பி பார்ப்பான் ஒரு காலத்துல நீங்க இந்த சமூகத்துக்கு பயன்படுவான் தான் அவர் நம்புறாரு இப்ப அதே நிலைமை தான் அன்னைக்கு வந்தது இந்த இதுக்கு பிறகு மீண்டும் சுஷ்மா சுவராஜுக்கு மந்திரி பதவி கொடுக்கப்படு வெளி விவகாரத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை ஏன்னா ஆர் எஸ் எஸ் கண்டிப்பா கொடுத்தானுங்குது கேட்கல ஆர்எஸ்எஸ் சொல்வதை ஆர்எஸ்எஸ் மறுபடியும் ஜெயிக்கிறார் மோடி தான் ஜெயிக்கிறார் அதே போல் கட்காரி கட்காரி இருக்காரு அப்போது தனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஆர்எஸ்எஸ் வந்து முஸ்லீமை போல தாடி வளர்க்கக்கூடாது கூடாது எல்லாருமே கிளீன் செவ்வளோ தான் இருக்கணும் மோடி அதை கேட்பதில்ல பல விஷயம் ஆர்எஸ்எஸ் பெரிய முரண்பாடு இருக்கு பெரிய முரண்பாடு இருக்கு இருந்தாலுமே

இரண்டாவது என்ன கேட்டீங்கன்னா மோடி சாதனையாளனா இல்லையா இல்ல நீங்க அதாவது ஒரு சாதாரண வாட் நகர்ல இருந்து வந்து ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வருவது என்பது நீங்க யார் ஜெயிக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் ஆமா அத்வானிக்கு நேர்ந்த அதே நிதி கதி மோடிக்கு நேரலாம் அத்வானிக்கு நேர்ந்த கதி யாருக்கு நேரலாம் மோடிக்கு மோடிக்கு நேரலாம் ஆனால் சில காலம் சில வேலைகளை செய்த வரலாற்று பதிவு ஓகே அப்போ இன்னைக்கு பத்தொன்பது இருபத்தி நாலு முடிச்சாச்சு இப்போ இருபத்தி நாலு அடுத்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் நீளம் இப்போ அனைத்து என்ன கார்பரேட்டு மோடி தான் மோடி தான் ஏன்னா இங்கு கார்பரேட்டை கொண்டு ஆட்சி அதிகாரம் செய்ய முடியாது கார்பரேட்டை இது நேரு காலத்திலும் சரி இந்திரா காந்தி காலத்திலும் சரி மோடி காலத்திலும் சரி இவர்கள் தான் கார்ப்பரேட் தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தான் கார்ப்பரேட் ரெண்டு பேருமே ஒரே நீங்க நாற்காலையில் அம அமர்ந்து இருக்கக்கூடிய இரண்டு பிம்பங்கள் அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டிலும் இருந்தால் ஆகணும் கார்ப்பரேட் கட்டுப்பாட்டிலையும் நீங்க நேரடியாகவே மோடி ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாடு இருக்காரு காங்கிரஸ் வந்தா கார்ப்பரேட் கட்டுப்பாடு இருக்கும் காங்கிரஸ் கார்ப்பரேட் கட்டுப்பாடு இங்க கார்ப்பரேட் ஆர்எஸ்எஸ் ரெண்டும் ஒரே கலரு தான் சரி ரெண்டும் ஒரே ஒரே கலர் தான் காங்கிரஸ் மன்மோகன் சிங் சோனியா காந்தி எல்லா காந்தியும் யார் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க கார்ப்பரேட் கார்ப்பரேட் கட்டுப்பாட்டில் இப்போ மோடி நேரடியாக ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்கார் சரி எனக்கு ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை இல்லை ம் ம் நிறைய விஷயங்கள் சார் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி எங்கிருந்து தொடங்கி இப்போ எந்த நிலையில் இருக்காரு அவர் இந்த உயரத்துக்கு வருவதற்கான காரணம் அதே போல் குஜராத் மாடல் அவர் அடிக்கடி பதிவிடுற குஜராத் மாடல் உண்மையிலேயே அதை வளர்ச்சி கொண்டு வந்தவர் அவர் தான் ஆனால் அந்த மாநில உரிமையை கேட்ட பிரதமர் நரேந்திர மோடி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து கேட்ட நரேந்திர மோடி இன்றைக்கு பிரதமராக அதை கொடுக்க மாட்டேன்றார்ன்ற வரலாற்று பதிவையும் நீங்கள் சொல்கிறீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நேரம் கொடுத்து நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திருபாண்டியன் சார் நன்றி வணக்கம்